Hi friends, welcome back to my channel Samayal Sai. இன்னைக்கு நம்ம சமையல்ல சூரமீன் குழம்பு எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு சமைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால மீன் வாங்கலாம்னு காலையிலே மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இங்க வந்து பார்த்தாக்கா பல வகை மீனை குவிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த மீன் வாங்குறதுனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால மீன் வெட்டுறவர்கிட்ட எந்த மீன் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, கொழுப்பு கம்மியா முள்ளும் கம்மியா இருக்கிற மீனை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவர், சூர மீன் நல்லா இருக்கும், முள்ளும் கம்மியா இருக்கும், ஒரே சென்டர் முள்ளுதாங்க இருக்கும், கறி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த மீனை சமைச்சு சாப்பிட்டதே இல்லை, அதனால இதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெட்ட சொல்லிட்டேன். ஒரு மீன் ஒரு கிலோ இருக்குது பாருங்க. நான் 4 கிலோ மீன் வெட்ட சொன்னா 4 மீன் எடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம மாம்பழம் இந்த கடையில் தாங்க மீன் வாங்கி சமைக்கிறோம், அதனால நல்ல மீன் தான் அவர் சொல்லுவார். கெட்டு போன மீனெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மீன். இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ண சொல்லிட்டேன் பாருங்க. பெரிய பெரிய பீஸாக வெட்டிக்கிறாரு. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு நம்ம குழம்பு செய்யலாம். குழம்பு செய்யறதுக்காக அகலமான கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ மீனுக்கு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 4 கிலோ சேர்த்துனால நான் 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்து செய்யும் போது தான் நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு கலர் வரட்டும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 10 பல் பூண்டை இடித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி பூண்டை இடித்து சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 டேபிள்ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் எண்ணெயிலே வதங்கும் போது தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு. 2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கெல்லாம் மஞ்சள் பொடி சேர்த்து செய்யும் போது மீனில் இருக்கிற கவிச்சி வடையெல்லாம் வராமல் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள். மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. 200 கிராம் புளியை ஊற வச்சு வச்சுருந்தா அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். 1 கிலோ மீனுக்கு 50 கிராம் புளி சேர்த்துக்கோங்க. நான் 4 கிலோ மீன் சேர்த்துனால 200 கிராம் புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நாங்கள் தேங்காய்லாம் சேர்க்க மாட்டோம் மீன் குழம்புல, அதனால புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்து செய்வோம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு மீன் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், மீன் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுக்கிற சூர மீன் சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் இந்த மாதிரி கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்க்கும் போது மீன் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது, கவுச்சி வாட வந்துடும். அதனால் இந்த மாதிரி கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மீனெல்லாம் கரைஞ்சி போகாதுங்க. எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அப்படியே கறி மாதிரி இருக்குது. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த மீன் வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. 10 நிமிஷம் வேக வைக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி செய்கிற மீனெல்லாம் 7 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வச்சாலே மீன் சூப்பராக வெந்துடும். இந்த மீன் வந்து கறி மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் வேக வச்சாதாங்க நல்லா வெந்து உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லா மீனும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்போடு மீன் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கெல்லாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சு செய்யுங்க. அப்போதான் மீன் உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வந்துடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மீன் தலையில் இருக்கிற கண்ணு வெளியே வந்துச்சுன்னா மீன் வந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், மீன் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் குழம்பு இறக்கிடலாம். சூப்பரான சூர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீனில் ஒரே ஒரு சென்டர் முள்ளு தாங்க இருந்துச்சு. எங்கள் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சாதம் மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.